ஹாய் நார்ஜிஷாம், ஷாவிப் சலுகுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த உலகம் அழியிற வரைக்கும் காமமும் கோபமும் இருந்தே தீரும், ஞானம் மட்டுமே அதனை தடுத்தருளும் சக்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் வாக்கா ஒரு இடத்துல நான் வந்து படித்தேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த டாபிக் எடுக்கணுமா, காமத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வழி என்ன அப்படின்ற டாபிக்கை எடுக்கணுமா, அதனுடைய நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, டிஸ்டர்ப்டாக இருக்குது, செக்ஸ் தாட்ஸ்லாம் வருது, என்னென்ன பண்ணுறது, எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை பற்றின ஒரு புரிதலை வந்து நம்ம கொடுக்கணும், ஒரு ஸ்ட்ரீம்லைனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லேயே வந்து நிறைய நாடுகளில் செக்ஸ் எஜுகேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஆனா இன்னமும் நம்ம நாட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப லாஸ்ட் ஒரு 10 days எடுத்துக்கோங்க, வெப்சைட்ல வந்து நியூஸ் மட்டும் பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்கு. ஏன்னா இந்த காமத்தின் பத்தின ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால இவ்வளவு தேவையற்ற சஞ்சலங்களை இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஷாபூத்ரியில் ஆர்ஜே ஷா நான் டேரிங்காக பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து பான் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க, செக்ஸை பற்றி புரிதல் இல்லாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக குக்கு எஃப்எம்ல செக்ஸுவல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் சம்மரி வந்திருக்கு, அதை டைம் கிடைக்கும் போது கேளுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம்ல 10,000 அவருக்கு மேற்பட்ட கண்டன லைப்ரரி இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய லாங்குவேஜஸில் ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு, 99 ரூபாய் மட்டுமே. நீங்கள் ஆர்ஜே ஷா 50 அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கோடோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 ரூபாய் மட்டுமே. நல்ல விஷயத்துக்காக ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. குக்கு எஃப்எம்ல இப்போ நோட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் ஸ்பீடை மாற்றிக்கலாம், இப்படி நிறையா ஃபீச்சர்ஸும் வந்துருச்சு. குக்கு எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின்ட் டாப்லேயும் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சிருக்கேன், உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். பெண்களை விட ஆண்களுக்கு வந்து காம உணர்வு அதிகம், அது வந்து சயின்டிஃபிக்காகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆண்களுடைய உடம்புல வந்து பெண்களுடைய உடம்பை காட்டிலும் டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன் பல மடங்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறதன் காரணமாக ஆண்களுக்கு அந்த காம உணர்வு பெண்களை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து கருமுட்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகும். அப்படி கருமுட்டைகள் உருவாகும் போது அது ஸ்பெர்மோட சேரல அப்படின்னா அது வாஷ் அவுட் ஆகி போயிடும். ஒரு பெண்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண் இருக்காங்க, வாழ்நாள் முழுவதும் வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு கருமுட்டை வந்து 40-50 குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் அலௌடு. ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது, கோடிக்கணக்கில் ஸ்பெர்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்களால இதை விட பெண்களை விட அதிகமான அளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்களுக்கு இந்த உணர்வு அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம சொசைட்டியில் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ் மத்தியிலையும் இருக்குது, குழந்தைகள் மத்தியிலையும் இருக்குது, ஸ்கூல்லையும் சொல்லித்தராங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், பத்திரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இந்த விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோமா அப்படின்னா மிகப்பெரிய குவெஸ்சன் மார்க். ஏன்னா பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளுடைய ஹியூமன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ ஆண் குழந்தைகளுக்கு தான் நம்ம அதிகமாக சொல்லி கொடுக்கணும், பேரண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோமா அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வி. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் டீனேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் பேரண்ட்டாக மாறும்போது என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இதில் முடிவு பண்ண வேண்டியது முக்கியமானது. டீனேஜ் பசங்க டீனேஜ் பொண்ணுங்க, ஐயோ நமக்கு காம உணர்வுகள் வருது, செக்ஸுவல் தாட்ஸ் வந்து வருது, நம்ம மோசமானவங்க, நம்ம ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கலாக குற்ற உணர்வுகளுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ நம்ம வந்து குற்ற உணர்வுகளுக்கு இதில் ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. புத்தரும் சரி, சித்தரும் சரி, விவேகானந்தரும் சரி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நார்மல் ஹியூமன் பீயிங்கால செக்ஸ் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது, அடக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், செக்ஸ் உணர்வுகளை அடக்க நினைக்காதீங்க, கடக்க நினைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து விவேகானந்தர் வந்து சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்னா அதில் மண் வந்து போடுறோன்னா அந்த மண் தான் நீங்கள் காம உணர்வு அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மண்ணை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கீழே போய் படிஞ்சிடும். அதுவே அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படின்னா, கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது நீங்கள் கலக்கிட்டே இருக்கிறதுக்கு சமம். அப்படி கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மண் வந்து எப்படி ஆயிரும், அந்த தண்ணி வந்து எப்படி ஆயிரும், ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த டம்ளருக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து மாறிடும். அதனால நீங்கள் செக்ஸ் உணர்வை, காம உணர்வை அடக்க நினைக்காதீங்க, கடக்க நினைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்,
சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாட்ஸ் விசஸ் திங்கிங் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து சொல்கிறாங்க. இந்த தாட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் எதுவுமே நினைக்கலைன்னா கூட உங்களுக்கு வந்து தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தாட்ஸில் வந்து ஒரு சில உணர்வுகள் வரும், கோபம் வரும், பயம் வரும், வெறுப்பு வரும், இப்படி நிறையா வந்து உணர்வுகள் வந்து வரும். அதே உணர்வு மாதிரி செக்ஸ் அப்படின்ற உணர்வும் வந்து வரும். அந்த உணர்வை உங்களால் தடுக்கவே முடியாது, அது வந்து ஒரு ஹியூமனுடைய நேச்சர். இந்த திங்கிங் அப்படின்ற ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்கும் போதோ, இல்லை நீங்கள் ஒரு புக்ஸ் வந்து படிக்கும் போதோ, இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசும் போதோ, இல்லை நீங்கள் ஃபோன் காலில் யாருக்கிட்டையாவது பேசும் போதோ, அந்த டைமில் உங்களுக்கு செக்ஸ் உணர்வு வந்து அதிகமாக வரும். அது வந்து நீங்கள் வெளிப்புறத்துலேருந்து அந்த உணர்வை வந்து உருவாக்குறீங்க. அது வந்து உங்களுக்கு தான் தெரியும் எப்போ வந்து அது அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க, மானிட்டர் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா, உங்களுக்கு வெளிப்புறத்திலிருந்து செக்ஸ் உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த டீனேஜில் இருக்கும்போது இந்த பான் வீடியோவோ இல்லை வேறு மாதிரியான விஷயங்களோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே டோப்பமைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகும். அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஷாபு த்ரீலே நீங்கள் கிளியராக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டோப்பமைன் வர்றதுனால நம்ம இதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிப்போம். ஸோ அடிக்ட் ஆகாமல் இருக்கணும்னா வெளிப்புறத்திலிருந்து திணிக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் முதல் ஸ்டெப். ஒரு நெருப்பு வந்து எரியணும் அப்படின்னா மூன்று விஷயம் முக்கியமாக வந்து தேவை. அது என்னென்னா, ஃபியூல், காற்று, எரிபொருள், இது எல்லாமே வந்து முக்கியமாக வந்து தேவை. அப்போனா தான் நெருப்பால் வந்து எரிய முடியும். அதுபோல் இந்த காம உணர்வும் வந்து உங்கள் மனசில் வந்து பற்றிக்கிட்டு எரியறதுக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். ஃப்ரீ டைம், தனிமை, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாம் வந்து காரணமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தாட் வரும்போது நம்மளால் அடக்க முடியாது, கடக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா. கடக்கிறதுக்கு வழி என்னென்னா, டைவெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சூரிய சக்தி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி தான். ஆனால் அந்த பவர்ஃபுல்லான சூரியனால் ஒரு சின்ன தீ குச்சி எரிக்க முடியுமா? முடியாது. ஒரு லென்ஸை வச்சு நீங்கள் காட்டினா மட்டும்தான் அந்த சூரிய சக்தியை, அந்த சன்லைட்டை ஒரு லென்ஸ் மூலமா காட்டினா மட்டும்தான், ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த தீக்குச்சியை வந்து எரிய வைக்க முடியும். ஸோ பவர்ஃபுல்லான சூரிய சக்திக்கே அந்த நிலைமை அப்படின்னா உங்களுடைய காம உணர்வை டக்குன்னு நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் டைவெர்ட் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள், உங்களோட பேஷனோட கரைங்க. முடிஞ்சால் வந்து ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அத்லெட்டிக் மாதிரி நீங்கள் ஓடுறதா இருக்கலாம், இப்படி ஃபிசிக்கலாக ஒரு ஃபுட்பால் விளையாடுறது, கிரிக்கெட் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் கரைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முடியல, என்னால் வந்து ஃபிசிக்கலாக வந்து விளையாடுறது ஓடுறதுலாம் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பெயிண்டிங்காக இருக்கலாம், இல்லை ட்ராயிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கிட்டார் வாசிக்கிறது, ஒரு மியூசிக் கிளாஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய பேஷன்லேயோ இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயோ நீங்கள் மூழ்கும் போது, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் போது, இதை டைவெர்ட் பண்ணும் போது, உங்களே அறியாமல் இதை வந்து நீங்கள் ஒரு 45 நாள் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணி பார்க்கும் போது உங்களே அறியாமல் நீங்கள் பேட் தாட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்கள ஒரு சில விஷயங்கள், அது எப்படி உங்களை விட்டு போச்சுனே தெரியாது. ஆனால் நான் அப்படி இருந்தேன், இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து மெச்சுப்பீங்க. நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து நார்மல் ஹியூமன் பீயிங், அதனால நம்மளால தான் வந்து இந்த காமத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் வந்து தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் மேதைகள்னு நினைக்கிறீங்கல்ல, சயின்டிஸ்ட். ஒரு 3 பேரோட உதாரணத்தை வந்து சொல்கிறேன். நீங்கள் நியூட்டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நியூட்டன் வந்து அவர் வயிற்றில் இருக்கும் போதே, அவர் பிறக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டார். அவங்க அப்பா விட்டுட்டு போனதுனால அவங்க அம்மா இன்னொரு புது ஹஸ்பண்ட், இன்னொரு கணவரை வந்து தேடிட்டு வந்து போயிட்டாங்க. அதனால நியூட்டனுக்கு வந்து பெண்கள் மேதே வந்து கடுப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னா, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க, நானும் ஒரு புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவருக்கு திருமணமே வேணாம், கடைசி வரைக்கும் வந்து நான் வந்து கண்ணி கழியாமல் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தோடு இருந்தார். இருந்தது மட்டும் இல்லாமல் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு வந்து செக்ஸ் ஜோக் சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர்கிட்ட பேசாமலாம் இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வெறுத்தாரு. அவரும் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப்டாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய வாழ்க்கையில் நிறையா கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை வந்து எரிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கோபம் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு இனம் புரியாத சோகத்திலே இருந்தார். ஏன்னா அவர் கூட அவருடைய லவ்வை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் இல்லை. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஐன்ஸ்டீன் பக்கம் போனீங்கன்னா, ஐன்ஸ்டீன் அவர்கள் அவருடைய மனைவியை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க மனைவியும் வந்து பயங்கர பிரில்லியன்ட். ஆனால் அவங்க மனைவியை வந்து, நீ வந்து துணி துவச்சு போடணும், நீ எனக்கு வந்து சாப்பாடு தரணும், ஆனால் நீ வந்து எனக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவியை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவருடைய கசினை வந்து கல்யாணம் பண்ணார். கசினுக்காவது வந்து அவர் வந்து நேர்மையாக இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. அவருக்கு ஒரு சில, அதற்கு மேலே ஒரு சில அஃபேர்லாம் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவ்வளோ அஃபேர்,
நிறையா அஃபயர் வச்சுக்கிட்டு ஐன்ஸ்டீன் வந்து சந்தோஷமா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐன்ஸ்டீன் அவர்களும் வந்து கடைசி காலத்தில் நோபல் பரிசுலாம் வாங்கினாலும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் சயின்டிஸ்டாக ஹாப்பியாக இல்லை, நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து பிளம்பராக இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் இப்படி சொன்னதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவருடைய பர்சனல் லைஃப் அது வந்து அவருக்கு ஹாப்பியாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பல உறவுகளை அவர் வச்சிருந்தாலும் அவர் ஹாப்பியாக இல்லை. அப்போ ஒரு விஷயம் புரியுது, நியூட்டன் எந்த உறவும் இல்லாமல் இருந்தார் அவரும் ஹாப்பியாக இல்லை, ஐன்ஸ்டீன் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளில் இருந்தார் அவரும் ஹாப்பியாக இல்லை அப்படின்ற விஷயம் தெரியுது. சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் நார்மல் ஹியூமன் கிடையாது, அவங்கெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் லெஜண்ட்ஸ். ஸோ அதனால தான் அவங்க லைஃப்பை வந்து நான் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். மூணாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சார்லஸ் டார்வின். டார்வின் அவர்கள் ஒரு அறிவியல் மேதையாகவும் இன்னைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு மனிதராக இருக்கார். நம்ம சார்லஸ் டார்வின் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பிரில்லியன்ட், உலகம் போற்றிய ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியல் விஞ்ஞானி. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 10 குழந்தைகளை பெற்றுக்கிட்டார். அந்த 10 குழந்தைகளுக்கும் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த 10 குழந்தைகளுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய வாழ்க்கையை வடிவமைச்சார். அவருடைய செக்ஸ் வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ நமக்கு இதன் மூலியமாக தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் சொன்ன விஷயம்தான், ஒருவனுக்கு ஒருத்தி. நம்மளுடைய செக்ஸ் தாட்ஸில் ஒரு டிசிப்ளின் இருக்குது அப்படின்னா, ப்ராப்பரான ஸ்ட்ரீம்லைன் இருக்குது அப்படின்னா, நம்மளால் சார்லஸ் டார்வின் அவர்கள் மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அந்த ஹாப்பினஸை உருவாக்குறதுக்கு, ஸ்ட்ரீம்லைனை உருவாக்குறதுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு காலேஜ் படிக்கும் போதே நம்மளுடைய சொசைட்டியில் செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது வேணும்னு நினைக்கிறீங்களா, வேணான்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில் நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. உன்னை பெண்ணு உலகை வெல்ல வீறு கொண்டு பாபா.